சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தோம். வழக்கு நீதியரசர் ஐயா தண்டபாணி அவர்கள் இந்த வழக்கு வந்து உங்கள் இடச்சியம்மன் கோலம் வந்து மீனவர் கூட்டு சங்கத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது என்று தீர்ப்பு கூறியுள்ளார். தாராபுரத்துல மீனவர்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்ததை அடுத்து மீனவர்கள் மீனவ சங்க தலைவருக்கு மீன் வலைய மாலையை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து புதுவிதத்துல சந்தோஷமா தீர்ப்ப வரவேற்றிருக்காங்க. திருப்பூர் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டுல சுமார் 200 மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வராங்க. இவங்க தாராபுரத்தை சுற்றியுள்ள நீர்நிலைகள்ல மீன் பிடித்து வாழ்வாதாரத்தை நடத்தி வராங்க. அந்த வகையில 60 ஆண்டு காலமா கொங்கூர் இடச்சியம்மன் குளத்துல மீனவர்கள் கூட்டுறவு சங்கம் சார்பா மீன் பிடித்து வந்த நிலையில 2 வருஷத்துக்கு முன்னாடி பொது ஏலம் விடுவதா அறிவித்ததை அடுத்து தாராபுரம் AA-167 மீனவர்கள் கூட்டுறவு சங்கம் மற்றும் தமிழகத்துல வாழும் 10 மேற்பட்ட மீனவ சங்கங்கள் வழக்கு தொடர்ந்தாங்க. இதன் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுல மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வந்திருக்கு. இதனால மகிழ்ச்சியடைந்த மீனவர்கள் புதுவிதமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதாவது மீன் பிடிக்கும் வலையை தலைவர் தில்லைமுத்துவிற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கொண்டாடி இருக்காங்க. மேலும் பட்டாசுகள் வெடித்தும் அங்குள்ள குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கியும் சங்க நிர்வாகிகளோடு சந்தோஷமா தீர்ப்ப வரவேற்றிருக்காங்க. AA-167 தாராபுரம் மீனவர் கூட்டுறவு சங்கம் சார்பாக கொங்கூர் தாராபுரத்து கொங்கூர் இடச்சியம்மன் குளம் 50 ஆண்டு காலமாக மீன்பிடித்து தொழில் செய்து வருகிறோம். அரசாங்கத்தில் வந்து பொதுகலம் பொதுகலமுடன் சொல்லி பழனிசாமி கமிஷனர் அவர் கூறி வந்தார். அதுக்காக 167 மீனவர் கூட்டு சங்கம் வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தோம். வழக்கு நீதியரசர் ஐயா தண்டபாணி அவர்கள் இந்த வழக்கு வந்து உங்கள் இடச்சியம்மன் குளம் வந்து மீனவர் கூட்டு சங்கத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது என்று தீர்ப்பு கூறியுள்ளார். அவருக்கு மிக்க நன்றி. தாராபுரத்தில் வந்து தாராபுரம் உங்கள் இடச்சியம்மன் குளத்தில் 150 சொசைட்டி உறுப்பினர்களும் 150 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்கள் தீர்ப்புக்கு மிக்க மகிழ்ச்சியும் இனிப்பு கொடுத்தும் பாராட்டுகின்றோம் என்று சொல்லி தெரிவித்துக் கொள்கிறோம். கொங்கூர் இடச்சியம்மன் குளம் தனியாருக்கு பொதியாளம் விடுவதற்காக அரசு தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர் அவர்கள் மீனவர்களுக்கு குளத்தை வழங்குமாறு வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் வழக்கு மீனவர்களுக்கே சாதகமாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுகளுக்கும் அரசுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பெண்களாக குடும்ப பெண்ணாகிய நான் இதன் மூலம் தாராபுரத்தில் உள்ள மீனவர் குடும்பங்கள் 150 குடும்பங்கள் பயன்பெறுகின்றன. ஆகவே மிக்க மகிழ்ச்சியுடன் பெண்கள் மற்றும் மீனவர் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினோம்.